அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுறேன் ரவிக்குமா சோமோட நெக்ஸ்ட் சேனல் இன்னைக்கு மிக முக்கியமாக மியான்மார்ல நடந்த இன்சிடென்ட் என்ன ஜனநாயகத்துக்கு ஆதரவாக போராடுகின்ற அரசியல் கைதிகளை தூக்கு தண்டனை வைத்திருக்கும்னு சொல்லிருக்காங்க இதற்கு பெரும் அளவு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உலக அளவுல சோ என்ன மாதிரி நிகழ்வுகள் அது இல்லாம ரஷ்யா வெளியிட்ட வீடியோ பதிவுகள் பெரும் நிகழ்வுகள் அப்படினா பேரழிவுகள் எங்கெல்லாம் நடந்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அது இல்லாம பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு சில நிலைப்பாடுகள் எடுத்துருக்காங்க இது ஒருங்கிணைந்த ஒரு தகவலா பாத்துறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்றாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போலாம் பாதிப்புகள் அப்படினா கலிபோர்னியாவில ஏற்பட்ட அந்த காட்டு தீ இருக்குல இன்னுமே அணைக்க முடியாம பெரும் அளவுக்கு தடுமாறிட்டு இருக்காங்க அங்க மட்டும் இல்லாம பிரான்ஸ்லயே கூட அந்த காட்டு தீ இருக்குல அது பெரும் அளவுக்கான பாதிப்புகள் இன்ன வரைக்கும் அப்ராக்ஸிமேட்டா கணக்கு போடும்போது பாத்தீங்க அப்படினா ஓரலா 10000ல இருந்து 30000 ஹெக்டேர் அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு நிறைய மக்கள் இழந்துட்டாங்க நிறைய விலங்கினங்கள் வந்து இறந்து போயிருச்சு நிறைய பேர் வந்து வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பாத்துட்டோம் அதாவது எப்பயுமே வரலாற்றிலே இல்லாத வெப்ப அலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பதிவாயிருக்குன்னு இருக்காங்க ஒரு பக்கம் குறைந்த நிலையில் இருந்தாலும் மற்றொரு பக்கம் வந்து இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாகவே கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன செக் ரிபப்ளிக்ல எப்படி இன்னைக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னா செக் ஸ்விஸ் நேஷனல் பார்க்குக்கு இல்லையா அந்த பார்க்கில் ஏற்பட்ட காட்டு தீ வந்து இனிமே அணைக்க முடியாம கடந்த 3 நாட்களா வந்து தடுமாறி இருக்காங்க இந்த நேஷனல் பார்க்கில் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க அங்க வந்து அரிய வகை விலங்கினங்கள் நிறைய இருக்குன்னு இருக்காங்க அந்த விலங்கினங்கள் அனைத்தும் இலக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு இருக்காங்க சோ இது நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்றத விட ஓவராலா உலக மக்களுக்கு விடப்பட்ட ஒரு அறைகூவலவே சொல்லலாம் என்ன தொடர்ந்து வெப்பநிலை உயர்வதினால் ஏற்படுகிற தாக்கத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம அதிலாம இன்னொரு பக்கம் என்ன மழை வெள்ளத்தால பாதிப்பு ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும் மற்ற அதே மாதிரி பாகிஸ்தான் மற்ற நாடுகள வந்து மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் கடந்த 2 நாட்களாக பாதிப்படைஞ்சிருக்கு அது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான்ல நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புல உள்ளாக்கியது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பஞ்சம் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு உணவு பஞ்சம் மாதிரி ஏற்பட்டிருக்கு இப்ப அதை தாண்டி வெள்ள பாதிப்பு அதனால பெரும் அளவுக்கான பாதிப்புல ஏற்படுத்தியது ஆப்கானிஸ்தான்ல மீதி மற்ற நாடுகளும் கூட ஓரளவுக்கு சமாளிச்சுக்கும் அடுத்து வந்து பாகிஸ்தான் சீனா அந்த சில்க் ரோடு அப்படினு சொல்லுவாங்க அந்த சில்க் ரோடு என்ன பண்ணிருக்காங்க ரீசன்ட்டா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிருக்காங்க அப்படி கூட்டும்போது இந்த காஷ்மீரை ஒட்டி இருக்கிற ரோடு இருக்குல்ல அதுக்காக கிட்டத்தட்ட 66 பில்லியனுக்கான அமௌண்ட் செலவு பண்ணி இந்த காஷ்மீரை இணைக்கணும்ன்றதுக்காக ஒரு சில பிளானை பண்ணிருக்காங்க இந்த பிளானுக்கு இந்தியா தரப்புல ஒரு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் மூன்றாவது நாடுகளும் இணைந்து கொள்ளலாம் இந்த சில்க் ரோட் ப்ராஜெக்ட்லன்னு இருக்காங்க ஏற்கனவே சைனா தரப்புல இந்த சில்க் ரோட் ப்ராஜெக்ட்டை எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக அமெரிக்கா பெருளவுக்கான நிதி கிட்டத்தட்ட 230 பில்லியன் அளவுக்கான தொகையை வந்து நாங்க ஈடுபடுத்த போறோம் அப்படினு சொல்லிட்டு நம்ம சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தோம் அதற்கும் ஒரு சில விமர்சனங்கள் ஏற்பட்டது சைனா ஒழிக்கிறதுக்காக பிளான் பண்றீங்களா இல்ல அடுத்த வாருக்கு ரெடி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னல சோ அந்த ஒரு பிளானையும் தாண்டி இந்த சில்க் ரோடு ப்ராஜெக்ட்டை இந்தியா வந்து கொண்டு வந்து ஏதாவது ஒரு சிக்கல்ல உள்ளாக்கணும்ன்றதுக்காக தான் சீனா இது மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்தியா தரப்புல கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது நாடு இணைத்து கொண்டீர்கள் என்றால் இது வந்து நேரடி எங்களை வந்து யுத்தத்துக்கு அழைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்தியா தரப்புல இன்னொரு விஷயம் என்னன்னா நேத்து கூட ராஜ்நாத் சிங் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒப்புதல் பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட 28000 கோடிக்கான மிலிட்ரி எக்யூப்மெண்ட் வாங்குவதற்காக இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட் எதுக்காகனா பர்டிகுலராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க லடாக் எல்லையில் கடந்த 2 வருடமாக தொடர்ந்து எல்லை ஓரமாக அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நவீனப்படுத்துவதற்காக இந்த செலவினங்கள் நம்மளுக்கு இப்போ கட்டாயமாக தேவைப்படுகிறது என்பதற்காக ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த லடாக் எல்லை அதாவது சீன எல்லை பகுதியில் நெடுஞ்சாலை இருக்கு இல்லையா நெடுஞ்சாலை அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 15000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பாதி வேலை அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா தரப்பில் தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அமைதிக்க பேச்சுவார்த்தையில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சைலண்டா அதை வெடிப்பதற்கான முயற்சிகள் இன்னொரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு அதே மாதிரி மேக்ஸர் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ந்து சீனா எல்லை பகுதியில் தனது கட்டணங்களை வந்து நிறுவிட்டே இருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஆபத்தின் அறிகுறி அப்படின்ற மாதிரி மேக்ஸர் நிறுவனம் யாரு அமெரிக்கனுடைய மேக்ஸர் நிறுவனம் தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் அதாவது பதட்டமான சூழ்நிலையில் நிலவுகிறது அப்படின்னு காட்டிக்கொண்டாலும் இன்னொரு பக்கம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீனா தரப்புல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல திரௌபதி முர்மு அவர்கள் பிரசிடென்ட்டா அதுக்கு வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டும் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சியான ஒரு அமைதியான ஒரு நட்பாட நாடா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அடிஷனலாக கொடுத்துறாங்க அடுத்து மியான்மர் இதனால் என்ன பிரச்சனை அப்படினா ஏற்கனவே ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தி ஆன் கான்ஸ்டிட்யூசி வந்து ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க, உடனே அங்கே என்ன பண்ணிட்டாங்க ராணுவ ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க. நியாயமான முறையில் அங்கே வந்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கலை, அதில் ஒரு சில சூழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அந்த சூழ்ச்சிகள் மீது எல்லாம் எப்படிலாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களை வீட்டு சிறையில் வச்சாங்க. அது இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவான முக்கிய அமைச்சர்கள்லாம் வந்து அப்படியே கைது பண்ணாங்க. இப்போ என்னென்னா ஜனநாயக முறைப்படி தான் தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 அமைச்சர்கள் முக்கியமானவர்கள்லாம் போராடினாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி சிறை தண்டனை கொடுத்து அதெல்லாம் நேற்று என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த முக்கிய கட்சி தலைவர்லாம் நாங்கள் தூக்கு தண்டனையே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஐநா வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. ஐநா மட்டும் இல்லை, உலக நாடுகள் அனைத்தும் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனம். எப்படி நீங்கள் ஒரு அரசியல் தலைவரை எடுத்த உடனே எந்த ஒரு விசாரணையும் என்ன நீங்கள் தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னென்னா ஐநா வந்து உக்ரைன் விஷயத்தில் எந்த அளவுக்கு உள்ளே நுழைஞ்சி போயிட்டாங்க, விசாரணை செஞ்சு மனித உரிமையானலாம் உள்ளே போகிறாங்க, சர்வதேச நீதிமன்றம் நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் அமைச்செல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, இன்னும் கண்டனம் மட்டுமே தெரிவிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ புரியுது அந்த ஒருதலை பட்சம் அப்படின்றது. வேறு ஏதாவது ஒரு நாட்டை வந்து தாக்கணும்னா உடனே போயிடுவீங்க. இது வந்து மியான்மார் எத்தனை நாளாக எத்தனை வருடங்களாக பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம், கடும் கண்டனம். கண்டனம் யாருக்கு தெரிவிக்கூடாது, நான் கூட சொல்கிறேன் கடும் கண்டனம் அப்படின்றது வந்து கரெக்டாக இல்லைன்னு தெரியல. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு மேபி அதை தடுத்துருக்கலாமான்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்து விமர்சனங்கள் எழுப்பட்டிருக்கு. ஆனால் ஐநா அடுத்த டைம் கூடும்போது என்ன முக்கியமான விவாதங்கள் வந்து கண்டிப்பாக மியான்மர் இஷ்யூ வந்து நாங்கள் பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரஷ்ய இராணுவத்தால் வெளியிடப்பட்ட வீடியோ பதிவுகள். இந்த வீடியோ பதிவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் ரஷ்யா ஃபெடரேஷன் வந்து எந்த அளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்குது, அதே மாதிரி ஹை ப்ரிசைஸ்டு ஏர்பேஸ்டு மிசைல்ஸ் வந்து ஒரு 40 ஃபாரின் மெஷினரிஸ் குறிப்பிட்டு சொல்லணுன்னா உக்ரைனுக்காக போரிட்டாங்க. காஸ்டோவிங்கான்ற பகுதியில் டானஸ் பீப்புளுக்கு அந்த பகுதி ஓரமாக நடைபெற்ற தாக்குதலில் குறிப்பிட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் 59வது பெட்டாலியனில் மிகப்பெரிய ஒரு இழப்பு, 70% இழப்புகளை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. 72வது மெக்கானைஸ் பிரிகேடில் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைனில் பெரும் அளவுக்கு நாங்கள் முன்னோக்கி போக மாட்டோம், நாங்கள் வந்து பின்னோக்கி போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்து பின்னோக்கி போயிருக்காங்க. அதில் அவங்க அதிகபட்சம் 70 நேஷனலைஸ் வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் அவங்க அதாவது சேமித்து வைத்திருந்த ஒரு அமோனியேஷன் டெபாசிட் இருக்கு இல்லையா, அந்த வந்து நாங்கள் தாக்கல் நடத்தி அழுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் டாக்டிக்கல் அண்ட் ஆர்மி ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிசைல் ட்ரூப் அண்ட் ஆர்டரி ஸ்ட்ரைக் தொடர்ந்து நாங்கள் ரஷ்யா தரப்புலேருந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8 காமன் போஸ்ட் ஓவரால் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், அதாவது எந்தெந்த பகுதியிலிருந்து தாக்கல் நடத்துகிறாங்களோ அந்த பகுதியில் வந்து அழிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14th மெக்கானிக்ஸ் பிரிகேடு எந்த பகுதினா டானஸ் பீப்புள் ஆஃப் ரிபப்ளிக், 28th மெக்கானிக்ஸ்னு 79th ஏர்போன் அசால்ட்னு சொல்லிட்டு ஒரு 4 பகுதியில் குறிப்பிட்டு எந்தெந்த பகுதிகளில் நாங்கள் தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓஎஸ்ஏ ஏகேஎம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் மூலியமாக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கோம். இந்த தாக்குதல் எதை அளித்தோம் என்றால் யூஎஸ் மேடு ஏஎன்டிபிக்யூ அதாவது 37 கவுண்டர் பேட்டரி ரேடார் எந்த பகுதியில் அப்படின்னா யகோடோவா அப்படின்ற பகுதியில் வந்து நாங்கள் தாக்கல் நடத்தி அழிச்சிட்டோன்னு இருக்காங்க. அந்த இடத்துல 8 அமுனிஷன் டெபாசிட் அதாவது குர்போனிக்கா, யோனிக்கா, பக்ஸ்டாக்கா, கோல்வியா என்ற பகுதியில் வந்து நாங்கள் தாக்கல் நடத்தி அழிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்ட்ரி பேட்டரி வார்ஃபேர் மூலியமாக யூஎஸ்னுடைய B ஹவுசீட்டர்ஸை வந்து நாங்கள் தாக்கல் நடத்தி அழிச்சிருக்கிறோம். அது வந்து 8 ஹவுசீட்டர்ஸ் அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஓவராலாக மல்டிபிள் லான்ச்சர் ராக்கெட் மூலியமாக ஒரு 6 குறிப்பிட்ட இலக்குகளை வந்து தாக்கல் நடத்தி அழிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 ஆல்டரி பிளாட்டூன்ஸ், D20 ஹவுசீட்டர்ஸ், 7 பிளாட்டூன்ஸ், அப்புறம் வந்து செல்ஃப் ரிஃபைல்டு ஆல்டிட்டரிஸ், அப்புறம் D30 கன்ஸ், இது எல்லாமே ஃபயரிங் பொசிஷனில் சிவரக்ஸ் பகுதியில் மிக கடுமையான யுத்தங்களில் ஈடுபட்டிருக்கு அந்தமா சொல்லியிருக்காங்க. ஓவராலாக ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 உக்ரைனுடைய அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிளை தாக்குதல் நடத்தி அடிச்சிட்டோம். கார்கியூ ரீஜியனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்கியூ ரீஜன், நிக்கோல்வா ரீஜன் இந்த 2 பகுதியில் வந்து நாங்கள் தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக எந்தெந்த பகுதியில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதையும் ஃபைனலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அதாவது ரஷ்யா பிடிக்கப்பட்ட பகுதிகளை வந்து நாங்கள் இணைக்கிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையும் தாண்டி மனிதாபிமான அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு நான் நேற்று கூட ஒரு சில வீடியோ பதிவில் போட்டிருந்தேன். ரஷ்யா கெர்சன் பகுதியாக இருக்கட்டும் இந்த ஜெப்ரோசிசியா பகுதியாக இருக்கட்டும் இணைக்கிறாங்கன்னு தெரிந்த உடனே உக்ரைனோட மக்களே வந்து ஆர்வமாக நம்ம ரஷ்யா பக்கம் போயிடலான்ற மிக நிறைய பேர் வந்து இந்த பக்கம் தாவதற்கான அந்த வீடியோ பதிவுகள் நம்ம தொடர்ந்து நேத்து கூட போட்டுறோம். இன்றும் கூட அங்க இருக்கிற மக்கள் உக்ரைனோட மக்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரஷ்யா இருக்கிறது ஆதரிக்கிறோம்ன்ற மாதிரி தான் சொல்லி இருக்காங்கன்ற மாதிரியும் அங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து தொடர்ந்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ரஷ்யா என்ன சொல்லிருக்காங்கன்னா தொடர்ந்து மனிதாபிமான அடிப்படையில் நாங்க உதவி செய்யறது மட்டும் இல்லாம அந்த இரண்டு பகுதிகளை இணைப்பதற்கான அனைத்து வேலைகளும் தொடர்ந்து நாம் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்படினு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கான தகவல்களை கவர் பண்ணிட்டேன் அப்படி நினைக்கிறேன் ரவிக்குமார் சேனலை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சேனலை. நன்றி, வணக்கம்.